ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ஒரு வேறு லெவலான ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரைட் சைட் பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் டார்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ எடிட்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்ட் ஐக்கன் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி நான் எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எரேஸ் பண்ணுறப்ப தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடு ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 100 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு நீங்கள் தெரியாமல் எரேஸ் பண்ண இடத்த மேலே மறுபடியும் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக்கர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்லேயே ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் ஒரு ட்ராப் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டபுள் எக்ஸ்போஷராகவே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜ் ஒரு லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ட்ராப் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நான் கம்மி பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கம்மி பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ எடிட்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ண டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரஷ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைட் டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஜூம் பண்ணி நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸில் இருக்கிற டாட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி +20 வச்சுக்கிறேன். 20 வச்சுட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா டின்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி +8 வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலான ஃபோட்டோவை எடிட் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் பண்ணுற சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேவ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மெத்தடை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.